Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு பானை ஹீட் பண்ணி 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அத ஆட் பண்ணிரலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 தக்காளி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் 10 முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறதுனால கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. அதனால 1 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா லைட்டாக கொதிக்கும் போது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்டில் பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சுகரும் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக கொதி வரும்போதே நம்ம கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ச் நோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.